வணக்கம். கதவு மீடியாவின் செய்திகளுக்காக பிரியா ஈஸ்வரன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் தலைப்புச் செய்திகள். நிருபமா ராஜபக்சவை லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு விசாரணைக்கு அழைக்க உள்ளதாக தகவல். அரசாங்கம் தொடர்பில் விமல் ரத்நாயக்க கருத்து தெரிவிப்பு. மீளர் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இடம்பெறும். சஜித் பிரேமதாச தொடர்பில் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ கருத்து தெரிவிப்பு. உரப்பிரச்சனை தொடர்பில் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ கருத்து தெரிவிப்பு. ஈஸ்டர் சம்பவம் தொடர்பில் ஜம்மியத் உலமா பேரதிர்ச்சி. குஷி நகரில் விமான நிலையம் நரேந்திர மோடியால் திறந்து வைப்பு. விரிவான செய்திகளை பார்க்கலாம். பெண்டோரா ஆவண சர்ச்சையில் சிக்கியுள்ள முன்னாள் இராஜாங்க அமைச்சர் நிருபமா ராஜபக்சவை லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு விசாரணைக்கு அழைக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சர்ச்சையில் சிக்கிய தொழில் அதிபர் திருகுமார் நடேசன் மீது விசாரணை ஆரம்பிப்பதற்கு முன்னர் வெளிநாடு சென்ற நிருபமா தற்போது லண்டனில் இருப்பதாக கூறப்படுகிறது. எனினும் விசாரணைக்கு அவர் வராவிட்டால் சர்வதேச போலீசாரின் ஊடாக அவரை வரவழைக்க நடவடிக்கை எடுக்கப்படலாம் எனவும் தெரிய வருகிறது. இனவாதத்தை பயன்படுத்துவதற்கும் இன்னுமொரு பேரழிவை ஏற்படுத்துவதற்கும் அரசாங்கத்திற்கு இன்னுமொரு பிரபாகரன் தேவைப்படுகிறது என ஜேவிபியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். தங்களின் தோல்விகளை மறைப்பதற்கும் கொழுந்து விட்டறியும் பிரச்சனைகளில் இருந்து மக்களின் கவனத்தை திருப்புவதற்கும் அரசாங்கத்திற்கும் இவ்வாறான பேரழிவுகளை பயன்படுத்துவதே அரசாங்கத்தின் திட்டம். அரசாங்கத்தில் உள்ளவர்களுக்கும் சிறில் மத்திய போன்றோர் செயற்படும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரும் இவ்வாறான முயற்சிகள் மூலம் நாட்டிற்கு சாதகமான எதுவும் நடைபெறப் போவதில்லை எனவும் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். ஹோப் எனப்படும் அரசாங்க பொறுப்பு முயற்சிகள் தொடர்பான நாடாளுமன்ற தெரிவுக்குழுவினால் முன்வைக்கப்பட்ட அறிக்கைகள் தொடர்பில் விசேட நாடாளுமன்ற விவாதத்தை எதிர்வரும் 22ஆம் தேதி நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய கோப் குழுவினால் கடந்த நாட்களில் முன்வைக்கப்பட்ட சில அறிக்கைகள் தொடர்பில் இதன்போது அவதானம் செலுத்தப்பட உள்ளது. எதிர்வரும் 21 மற்றும் 22ஆம் தேதிகளில் மீளா நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இடம்பெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்கட்சி தலைவருக்கு நோயொன்று தொற்றியிருக்கிறது. காலையில் மாத்திரை எடுக்காத நாளில் அவர் வயலில் இறங்குவார் என அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்தார். குருநாகலில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச நினைந்தவாறு விவசாயிகளிடம் சென்றது ஊடகவியலாளர் ஒருவர் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர், எதிர்கட்சி தலைவருக்கு நோயொன்று தொற்றியிருக்கிறது. காலையில் மாத்திரை எடுக்காத நாளில் அவர் வயலில் இறங்குவார். பாராளுமன்றத்தில் எழுந்து நிற்பார். அதனால் அது ஒன்றும் புதிதல்ல. இந்த நாட்டில் மக்கள் இறப்பதை பார்க்க ஆசைப்படும் ஒரு எதிர்கட்சி தலைவர்தான் அவர். குடையை இறக்கி வைத்துவிட்டு நனைகிறார். மக்களுக்கு தான் நனைவதாக காண்பிக்க இவ்வாறு செய்கிறார். அவற்றை வெறும் திரைப்பட காட்சிகளாகத்தான் பார்க்கிறோம். விவசாயிகள் உரப்பிரச்சனை குறித்து எந்த அவநம்பிக்கையும் கொள்ள தேவையில்லை. உரப்பிரச்சனையை தீர்க்கும் திட்டம் ஒன்றை தொடங்கியுள்ளோம். மேலும் விவசாயிகளுக்கு பயிற்சேகையின் போது நஷ்டம் ஏற்பட்டால் விவசாயிகளுக்கு அரசாங்கம் இழப்பீடு வழங்கும். எதிர்கட்சியினர் நாட்டில் மாறுபட்ட கருத்தை உருவாக்க முயற்சிக்கின்றனர் என்றும் தெரிவித்தார். விவசாயிகள் உரப்பிரச்சனை குறித்து எந்த அவநம்பிக்கையும் கொள்ள தேவையில்லை என அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்தார். விவசாயிகளுக்கு பயிற்சேகையின் போது நஷ்டம் ஏற்பட்டால் விவசாயிகளுக்கு அரசாங்கம் இழப்பீடு வழங்கும். எதிர்கட்சியினர் நாட்டின் மாறுபட்ட கருத்தை உருவாக்க முயற்சிக்கின்றனர். எனவே நாடு குறித்து சிந்தித்து சரியான முடிவை நாங்கள் எடுத்துள்ளோம். எங்கள் விவசாயிகளுடன் இணைந்து இந்த பிரச்சனையை நிச்சயம் வெற்றி கொள்வோம் என்றார். ஈஸ்டர் சம்பவத்தை போன்று மீண்டும் ஒரு சம்பவம் நடைபெற இருப்பதாக ஊடகங்களில் வெளியாகும் செய்தியை கேட்டு அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா பேரதிர்ச்சியும் பெருங்கவலையும் அடைந்துள்ளது. இது தொடர்பில் அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவின் ஊடாக அறிக்கையில் மேலும் தெரிவித்துள்ளதாவது, மக்களை பிழையான பாதையில் இட்டு செல்லக்கூடிய இஸ்லாம் மற்றும் ஏனைய மதங்களின் எதிரிகளால் உருவாக்கப்பட்டதாக கருதப்படும் அமைப்புகளே தீவிரவாத மற்றும் ஏனைய இஸ்லாமிய பெயர் தாங்கிய பயங்கரவாத அமைப்புகளாகும். இவ்வாறான தீவிரவாத அமைப்புகள் விடயத்தில் விழிப்புடன் செயற்படுமாறு சகல முஸ்லிம்களையும் ஜம்மியத்துல் உலமா கேட்டுக்கொள்கிறது. பின்னணியில் உள்ள சூத்திரதாரிகள் யார் என்பது ஆராயப்பட வேண்டிய இந்த அமைப்புகள் இஸ்லாத்திற்கு எதிரான தீவிரவாத அமைப்புகள் என்பதே உலக வாழ் இஸ்லாமிய அறிஞர்களின் ஏகோபித்த நிலைப்பாடாகும்.
எமது சமூகம் இந்த நாட்டிற்காக பாரிய பங்களிப்புகளையும் தியாகங்களையும் செய்து வந்துள்ளது. நம் நாட்டின் ஒருமைப்பாட்டிற்கும் பாதுகாப்பிற்கும் அளவில்லா பங்களிப்பை நம் மூதாதையர்கள் வரலாறு நெடுங்கிலும் செய்து வந்துள்ளனர். இவ்வாறே நம் நாட்டுக்கு பிரயோசனமான வெளிநாட்டு உறவை கட்டியெழுப்புவதில் முன்னின்று செயற்பட்டுள்ளனர். நம் தாய்நாட்டை அந்நியர்கள் ஆக்கிரமிக்க முயற்சித்த போதெல்லாம் அக்காலத்தில் நம் நாட்டை ஆட்சி செய்த உள்நாட்டு அரசர்களுக்கு ஒத்துழைப்பாக இருந்து வந்துள்ளனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள குஷிநகரில் அமைக்கப்பட்டுள்ள புதிய விமான நிலையத்தினை எதிர்வரும் 20ஆம் தேதி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்கவுள்ளார். இந்த அங்குரார்ப்பண நிகழ்வின் போது ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச, ஆளுந்தரப்பின் முக்கிய பிரதிநிதிகள் மற்றும் பௌத்த தேரர்கள், யாத்திரிகர்கள் உள்ளடங்கலாக 125 பேர் கொண்ட குழுவினர் இலங்கையிலிருந்து குறித்த விமான நிலையத்தை சென்றடைய உள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் காணப்படுகின்ற சமய மற்றும் கலாச்சார இருதரப்பு உறவுகளை மேம்படுத்தும் முகமாகவே இலங்கையில் இருந்து முதலாவது விமானம் அழைக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் பங்கேற்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் இந்த பயணம் தொடர்பில் ஜனாதிபதி ஊடக பேச்சாளர் ஹிங்சி ரத்நாயக்கவிடத்தில் வினவிய போது, தற்போது வரையில் அவ்விதமான நிகழ்ச்சி நிரல் ஒன்றும் தமக்கு தெரிவிக்கப்படவில்லை என்றும் குறிப்பிட்டார். ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் மூலம் நியமிக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் டயனா கமகேயை பதவியிலிருந்து நீக்குமாறு எவ்விதமான கடிதங்களும் கிடைக்கவில்லை என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் நிமல் புஞ்சிகேவா தெரிவித்துள்ளார். டயனா கமகேயை ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து நீக்குமாறு கோரி தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு கடிதம் அனுப்பியுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி அறிவித்திருந்தது. இது தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளரிடத்தில் வினவிய போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஐக்கிய மக்கள் சக்தி குறித்த உறுப்பினரை நீக்குமாறு கோரி எமக்கு கடிதம் அனுப்பியதாக ஊடகங்கள் வாயிலாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிந்து கொண்டது. ஆனால் வெள்ளிக்கிழமை மாலை வரையில் எவ்விதமான கடிதங்களும் எமக்கு கிடைக்கவில்லை. இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தியின் தரப்பில் இந்த விடயம் தொடர்பில் வினவிய போதும் அவர்களிடத்திலிருந்து தெளிவானதொரு பதில் கிடைக்கவில்லை. எதிர்வரும் 21ஆம் தேதி மாகாணங்களுக்கு இடையிலான பயண தடையை நீக்கி நாட்டை முழுமையாக திறப்பதாக உறுதி வழங்கியுள்ளதாக போக்குவரத்து இராஜாங்க அமைச்சர் திலும் அமனுக்கம தெரிவித்துள்ளார். கண்டியில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே இராஜாங்க அமைச்சர் இதனை தெரிவித்தார். எதிர்வரும் 21ஆம் தேதிக்கு பின்னர் மாகாணங்களுக்கு இடையிலான போக்குவரத்து சேவைகளை ஆரம்பிக்க திட்டமிட்டு வருகிறது. மாகாணங்களுக்குள் பேருந்து சேவை வளமை போன்று தற்போது முன்னெடுக்கப்படுகிறது. சுகாதார பிரிவினரின் ஆலோசனைக்கு அமைய மாகாணங்களுக்கு இடையிலான பொது போக்குவரத்து சேவைகளை ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டு வருவதாகவும் இராஜாங்க அமைச்சர் திலும் அமலுக்கம தெரிவித்துள்ளார். கோப் எனப்படும் அரசாங்க பொறுப்பு முயற்சிகள் தொடர்பான நாடாளுமன்ற தெரிவு குழுவினால் முன்வைக்கப்பட்ட அறிக்கைகள் தொடர்பில் விசேட நாடாளுமன்ற விவாதத்தை 22ஆம் தேதி நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய கோப் குழுவினால் கடந்த நாட்களில் முன்வைக்கப்பட்ட சில அறிக்கைகள் தொடர்பில் இதன்போது அவதானம் செலுத்தப்பட உள்ளது. எதிர்வரும் 21 மற்றும் 22ஆம் தேதிகளில் மீள நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இடம்பெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது.